மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். சுதா கோங்குரா இயக்கத்துல சூர்யா நடித்து வெளியான சூரரை போற்று திரைப்படம் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அடுத்து பாண்டியராஜ் இயக்கத்துல படத்துல நடிக்க இருக்கிறார் சூர்யா. சூர்யாவோட 40வது படமா உருவாக இருக்கிற இந்த படத்தை பாண்டியராஜ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. டாக்டர் படத்துல நடிச்சிட்டு வர பிரியங்கா மோகன் இந்த படத்துல சூர்யாவுக்கு நாயகியா நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம சூரி, திவ்ய பாரதி, சரண்யா போன்வனன், சத்யராஜ்னு பலர் இந்த படத்துல நடிக்க இருக்காங்க. சமீபத்துல சூர்யாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு மருத்துவர்களுடைய ஆலோசனை பேர்ல தற்போது வீட்டிலேயே ஓய்வெடுத்து வரார் சூர்யா. முழுசா தயாரானதும் இந்த படத்துல நடிக்க இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சூர்யா படத்துல நடிக்கிறதுக்கு வடிவேலு ஒப்பந்தம் ஆகி இருக்கிறார் அப்படின்னு இணையத்துல வேகமா தகவல்கள் பரவிட்டு வருது. இவங்க இரண்டு பேரும் இணைந்து நடிக்கிறது உண்மைனா ஆதவன் படத்துக்கு பிறகு வடிவேலு சூர்யா கூட்டணி இணைகிற படமா இந்த திரைப்படம் இருக்கும். சொல்ல போனா 12 வருடங்களுக்கு பிறகு இருவரும் சேர்ந்து நடிக்கிற படமா இந்த படம் இருக்கும். அது மட்டும் இல்லாம சூர்யா வேலு இணைந்து நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ஆறு, வேல், சிலனு ஒரு காதல், இப்படி ஒரு ஒரு படமுமே கிளாசிக்கல் ஹிட் தான். நமக்கு கிடைச்சிருக்கிற புதிய தகவல் படி சூர்யா 40 திரைப்படத்துல காமெடியா நடிக்க சூரி மட்டும் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறதாகவும் வடிவேலு ஒப்பந்தம் ஆகியிருக்கிறதா வர தகவல்கள் உண்மை இல்ல அப்படின்னு தான் தெரியுது. வடிவேலுவை ரசிகர்கள் கடைசியா பார்த்த படம் விஜய் நடிச்சிருந்த மெர்சல். அதுக்கு பிறகு வடிவேலு எந்த ஒரு புது படத்திலையும் கமிட் ஆகாம போனதுக்கு காரணம் இம்சை அரசன் 23 புலிகேசி படத்துடைய சர்ச்சைகள் தீர்வுக்கு வராதுதான் அப்படின்னு திரையுலகில சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நடுவுல ஒரு வெப்சீரிஸ் ஒண்ணுல வடிவேலு கமிட் ஆக இருக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு. அதுக்கு பிறகு அதுவும் என்னாச்சுன்னு தெரியல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.